Hello all, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெங்கால் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சூஜி ரோஷ் போரா, அதாவது ரவையில செய்யற குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் கட்டிகள் உடையாம கரஞ்சு போகாம ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுங்கிறதுக்கான டிப்ஸ் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். रवा स्वीट पड़े मोदी और पेन ना और टेबल स्पून नये सेतुक ना उड़ी अर कप रव फ्लेम सिम पड़िड़ इतक मेल फ्लेम परेस पड़ा इो फ्लेम रव और अंजु निम्स ना वरपड़ों परटी विटे ब्रउन कलर आईकूड़ा स्टेप रोम रोम मुख्यमंत्री स्टेप स्किपी टमर वाणा वैसे आना कंपा अंजु निम्सों ना वरको ना इत व अंजु निम्सों ना फा वरक वे इंब पड़पन पाल के अर कप रवा की कप पाल पाल वो सूड़ पाल सेकल कायची आरदन अंत पाल सेकल विसम कपाल सेक रव पाल ना वील वा सी वर मे कंसिस्टेंसी वे नम अच्छी कलर पड़ोर निम्स आगे इकटो फ्लेम लोलो फ्लेम मीडियम कोा इकटोल ना वर्त इतनी नम्बर पाल रव ना उन्ना कल मेरी पेन ओटाम ना अब सुर मेरी वन स्टेज नाम पड़पोना अड़प आफ और मूड़ पे अंजु निम्स अब वेपर डिस्टर्ब पड़ा अंजु निम्स आगे இப்போ மாவு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆயின்றிருக்கும்போது நம்ம சைடுல இந்த sugar syrup பண்ணி வச்சிட்டோம். இங்க மீடியம் फ्लेம்ல அடுப்புல நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல ஒரு கப் சக்கரை சேர்த்துக்க போறேன். நம்ம எவ்வளவு சக்கரை சேர்த்திருக்கோமோ அதே அளவு தண்ணி சேர்க்க போறோம். ஒரு கப் தண்ணி. फ्लेம் மீடியம்ல இருக்கட்டும். இப்போ இது கூட ना कलरी विटर सकरे ना तरजी पिस पिस आगे कंसिस्टेंसी वे वोपर कमी पद वरीकूं अवश्यम सकरे करेजी पिस पिस पाने सकरे ना करेजद नम और कल टी स्पून ऐलका पुड़ी ஒரு வாசனைக்காக தான் சக்கரை கம்ப்ளீட்டா கரஞ்சிருக்கு. இப்போதான் அந்த பிசுபிசுன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இருக்கட்டும், இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருக்கு. இப்படி கையில வச்சு இப்படி தடவி பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஒட்டும். இந்த ஸ்டேஜ் சரியா இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு ஒரே ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு, இது திருப்பி இந்த சக்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அவ்வளவுதான். இந்த கலந்து இப்போ இத மூடி போட்டு ஓரமா வெச்சிடலாம். நம்மளோட sugar syrup ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவையும் பாலும் கலந்தது நல்லா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதல என்ன பண்ண போறோம்னா ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்க போறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், ஆனா கூடிய மட்டும் சேர்த்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இது டெக்ஸ்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறது. இதுல ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர். இப்போ மறுபடியும் டைமர் வச்சுக்கோங்க. இதை நம்ம 5 நிமிஷம்
நல்லா அழுத்தி அழுத்தி பிசிஞ்சு தர போறோம். அதாவது இது ரவை மாதிரியே உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லா அந்த மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஆயிடணும். அந்த அளவு நம்ம பிசிஞ்சு எடுத்துக்க போறோம். இந்த ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு இதை நல்லா அழுத்தி பிசிஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அடுத்த உருண்டையா தட்டி போடுவோம் இல்லையா, அடுப்புல போடுறச்சே கிராக் ஆகாம கரைஞ்சு போகாம நல்லா அந்த ஷேப் வந்து ரீட்டைன் ஆகும். இருக்கட்டும், இப்போ நான் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் 5 நிமிஷம் நல்லா நீட் பண்ணியிருக்கேன், நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இது கூட இப்போ நம்ம 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்க போகிறோம். ஏன் பால் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம பிசையும் போது நம்ம கறி வச்சு பிசைவோம் இல்லையா, அப்போ நம்ம உடம்பு சூடில் அந்த மாவு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நீங்கள் அதே மாதிரி ட்ரையாகவே அதை நம்ம உருட்டி போட்டோம் அப்படின்னா வெளியில கிராக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. முக்கியமா நீங்க எண்ணெயில போட்டோடனே கரைஞ்சு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால 2 டேபிள்ஸ்பூன் பால். இப்போ பால் சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் மறுபடியும் நாம நல்லா பிசைஞ்சு கொடுக்க போறோம். இதையும் இப்போ இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல கடைசியா நம்ம 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்க போறோம். ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, 1/4 ஸ்பூன் மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா இதை உருட்டி நம்ம பொறிச்சு எடுத்து சுகர் சிரப்ல போடும்போது வெளி லேயர் மட்டும் இல்லை உள் லேயரும் நல்லா சிரப்ல ஊறி நல்லா சாஃப்டா வரும். அதுக்காக இந்த பேக்கிங் சோடா சேர்க்கிறோம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பிசியணும்னு அவசியம் இல்லை. பேக்கிங் சோடா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருந்தா கூட ஓகே தான். ஆச்சு, இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயாச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ரவை மாதிரியே தெரியாது. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவோ இல்லை மைதா மாவோ பிசைஞ்சிருந்தோன்னே எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை குட்டி குட்டி ரவுண்டா உருட்டி வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல உருட்டிக்கோங்க. நீங்க எந்த ஷேப்ல உருட்டுறதா இருந்தாலும் கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாம உருட்டி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நான் இந்த மாதிரி ரவுண்டா உருட்டிட்டு இதை லைட்டா ஃபிளாட் பண்ணி வச்சிருக்கேன், தெரியுதா? இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். இதை உருட்டும் போது எப்படி உருட்டணும்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கும் போது ஒரு மாதிரி பிசிறாதான் இருக்கும். இந்த மாதிரி கையில் வச்சு உள்ளங்கையால் இப்படி நல்லா உருட்டி இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு 15-20 செகண்டில் உங்களுக்கு அப்படியே நல்லா முழு முழுன்னு வெளியில் ஏர் ஃபார்ம் ஆகிடும். பார்த்தீங்களா, நல்ல பால் ஆட்டம் வந்துட்டு இப்போ அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம இந்த ரவை உருண்டை எல்லாத்தையும் ஷேப்பில் பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா எண்ணெயில் நம்ம அதை பொறிச்சு எடுக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப சுடு 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 அப்படியே எக்ஸ்ட்ரீமாக சூடாக இருக்கிற மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடாது. நான் காட்டுறேன் எப்படி செய்யணும்னு. முதல்ல ஒரு பேனில் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருக்க கூடாது, அதே சமயம் போட்ட உடனே அப்படியே இருக்கக்கூடாது. நீங்க போட்டீங்கன்னா 1-2 பபிள் வரலாம். அந்த மாதிரி மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் எண்ணெய். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். மறந்து போய் சூடான எண்ணெயில போட்டுறாதீங்க, ரவை கரைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் நிதானமா இருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஈடு பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடு ஆயிடுத்துன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோ இல்ல சிம்ல வச்சுட்டோ டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அடுத்த பேட்சை இதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வறுக்கிறதும் பிசையறதும் முக்கியமான ஸ்டெப்போ அதே மாதிரி இந்த எண்ணெயில பொறிச்சு எடுக்கிற ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். இப்போ எண்ணெய் ஓரளவு சூடா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட்டுக்கு முதல்ல ஒன்னே ஒன்று மட்டும் இப்படி சேர்த்து பார்க்குறேன். தெரியுதா, சைட்ல பபிள்ஸ் வருது ஆனால் பொறி ஆரம்பிக்கல. மீடியம் லோலியே வச்சுக்கோங்க ஃப்ளேமை, பெருசே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எல்லா இந்த பால்ஸையும் இதில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம்.
நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த ரவையில நம்ம இப்ப எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து உதிர்ந்தோ இல்ல கரைஞ்சோ போகாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த ரவையில இது சேர்த்த உடனே கரைஞ்சு போகுது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ மைதா சேர்த்து மறுபடியும் மாவை ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா இது உள்ள சேர்த்துக்கோங்க. இல்ல மாவு ரொம்ப ட்ரையா இருக்கு, நீங்க புடிக்கும் போதே உங்களுக்கு நல்லா கிராக்ஸ் வருது அப்படின்னா மாவு ரொம்ப ட்ரையா அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தலை தலைன்னு கொதிக்க வேண்டாம், ஒரு மாதிரி வார்மா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பால்ஸ் அதுல ஆட் பண்ணும்போது வார்மா இருக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் ஃபுல்லா நல்ல கோல்டன் ப்ரௌன் எனக்கு வரல. ஃப்ளேம் அதுக்காக மேக்ஸிமம் பண்ணிடாதீங்க, மீடியம் லோலியே இருக்கட்டும், நல்லா இருந்து ஃபுல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபுல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா லேசா எண்ணெயை வடிச்சிட்டு இத நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொறிச்ச அந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் சுகர் சிரப்ல போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாத்து மேலயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சிரப்பு எடுத்து குத்திட்டு இதை ஒரு 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருங்க. குலாப் ஜாமுன்லாம் ரவை குலாப் ஜாமுன் நல்லா ஊறி வந்துடும். இருக்கட்டும், இப்போ அது 1 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த ரோஸ் போரா நல்லா 1 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ரவை நம்ம பொறிச்சு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்ஜாய்.